வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இன்றைக்கி நாம் வந்து பழனியில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து டெய்லி மார்க்கெட். இங்கே வந்து காய்கறிகள், பலசரக்கு ஜாமான், பலகாரங்கள்னு எல்லா ஐட்டங்களும் இந்த மார்க்கெட்டில் வந்து கிடைக்கும். வருஷம் 365 நாளும் இயங்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு தான் இது. ஆனால் நகராட்சியில் இப்போ வந்து இந்த மார்க்கெட்டை இடிக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட்டு கட்டி 35 ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சு. அதனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுமான கட்டடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப தளர்ந்துருச்சு, வீக்காக இருக்குது. எப்போ வேணாலும் இடிஞ்சு விலகலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை புதுப்பிக்கிறதுக்காக இப்போ இதை இடிக்கிறாங்க. இந்த இடிக்கிற பணி வந்து முடிஞ்சு இதை மறுபடியும் புதுசாக கட்டி முடிக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால் இந்த காந்தி மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ 35 வருஷமாக இருந்த இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இடிய போகுது. அப்படிங்கிறனால இந்த ஒரு மார்க்கெட்டை பழைய மார்க்கெட்டாக மாறும் சூழ்நிலையில் இது எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து நாம் உருவாக்கணுங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து காந்தி மார்க்கெட்டுக்குள்ளே விளாக் எடுக்கிறதுக்காக நான் என் பையனை வந்திருக்கோம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளுமே காலி பண்ணப்பட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கடைகளை வந்து இடிச்சும் இருப்பாங்க. ஸோ இந்த காலி பண்ணுற கடைகள் எல்லாமே வந்து நம்ம நகராட்சி பள்ளிக்கூட கிரவுண்டில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து நம்ம உழவர் சந்தை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நேர் பின்னாடி. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து இந்த கடைகள் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆகுது. இங்கே இருக்கிற காய்கறி கடைகளுமே வந்து அங்கே தான் ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த பலசரக்கு கடைகளுமே அங்கே வந்து மாற்ற போகிறாங்க. இது வந்து ரொம்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுங்க. இந்த கல்யாண வீடுகளுக்கான அந்த சமையல் ஜாமான்ல எந்த ஒரு விசேஷமாகட்டும் அதுக்கு தேவையான காய்கறிகளை நீங்கள் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு வந்தால் கூட இங்கே உங்களுக்கு கிடைக்கும். 24 மணி நேரமும் அதிலெல்லாம் இயங்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, நைட் 9 மணி வரைக்கும் இருந்தது. இப்போது நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருடைய நம்பர் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலும் 24 ஹவர்ஸில் ஏதோ ஒரு டயத்தில் நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காய்கறிகள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே மளிகை கடைகளும் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் மளிகை ஜாமான்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். பழனியில் இருக்கக்கூடிய இந்த சந்தை எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1963 தான் வந்து இந்த இடத்துல சந்தை முதல்ல கடைகள்லாம் போட்டு எல்லா வியாபாரிகளும் கூடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு இடமா, ஒரு வர்த்தக மையமாக வந்து 63 உருவாச்சுங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இதே இடத்துல இந்த சந்தை வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்க. 35 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து நகராட்சி உள்ளுக்குள்ளே வந்து இவங்க கட்டடமாக கட்டி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு முறைப்படுத்தப்பட்டு அதுக்கு ஒவ்வொரு பில்டிங்க்கும் அந்த ஒரு இடத்துக்கும் வந்து கடைகளுக்கும் வாடகையை நிர்ணயித்து பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைக்குமே வந்து தினசரி 55 ரூபா வாடகை அப்படிங்கிற விகிதத்தில் வந்து இங்கே ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகக்கூடிய அந்த கடைகளுக்கு வந்து அங்கே உழவர் சந்தை கிட்ட போகுது இல்லைங்களா, நகராட்சி கிரவுண்டுக்கு, அங்கே வந்து 55 ரூபாயிலிருந்து ஒரு நாளைக்கு 110 ரூபா வாடகை வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக அங்கே வந்து 11 மாதம் வந்து அந்த கிரவுண்டில் இயங்குறதாகவும் அந்த 11 மாதத்துக்குள்ளே இங்கே வந்து புதுப்பிச்சு இந்த இடத்துல ஒரு வணிக வளாகம் கட்டி அதுக்குள்ளே இதே கடைகளை மீண்டும் இங்கே கொண்டு வந்து வைக்க போகிறதாகவும் அப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த விலைவாசிகளை பொறுத்து வாடகை நிர்ணயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இங்கே மார்க்கெட்டில் இருக்கிற வியாபாரிகள் சொன்னாங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஜேசிபி வச்சு ஒரு சில கடைகள் எல்லாம் இடிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து மீன், கறி, கோழி அதெல்லாமே கருவாடு கடைகள்லாம் இருந்தது. அதெல்லாமே வந்து இப்போது சர்ச் ரோட்டுக்கு மாற்றிட்டாங்க. உழவர் சந்தை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இடத்துல வியாபாரம் வந்து சுணக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே காய்கறிகள் மட்டும் இல்லைங்க, பல வகைகள், இந்த தேங்காய், வாழைக்காய், வாழை மண்டி, வாழை இலை, அது போக உங்களுக்கு வந்து மளிகை ஜாமான், பலகார கடைகள், அதாவது இந்த சின்ன சின்ன மளிகை கடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் நிறையா பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. கம்மி விலையில் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த பழனி மார்க்கெட்டுங்க. இதை வந்து சுற்றி பார்க்குறதுக்கே நீங்கள் வந்து வெகு நேரம் ஆகும். சின்ன சின்ன சந்தா, குட்டி குட்டி சந்தா போய்கிட்டே இருக்கும். ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். இந்த சாக்லேட் கடைகள், அந்த பெட்டிக்குள்ளே போட்டு சாக்லேட்லாம் பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடைகள்லாம் இந்த சந்தில் தான் இருக்கும். இது வந்து ஆர்ஆர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகார கடை, ஹோல்சேல் அண்டு ரீட்டைல், இவங்ககிட்ட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி ரேட்டும் கம்மியாக இருக்கும். நான் எங்கள் வீட்டுக்கு மேக்ஸிமம் இவங்ககிட்ட தான் கார வகைகள்லாம் வாங்குவேன்.
இனிப்பெல்லாம் வந்து நான் அஞ்சலி ஸ்வீட்ஸில் வாங்குவேன். ஸோ இப்போது நம்ம போயிட்டுருக்கிறது இந்த சந்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெங்காய வியாபாரம் பண்ணுவாங்க. நேர் பின்னாடி அந்த ஸ்ட்ரைட் சந்தில் பார்த்திங்கன்னா வெள்ளப்பூடு கடைகள் வந்து நிறையா இருக்கும். ரொம்ப டெட் சீப்பில் கிடைக்குங்க உங்களுக்கு. கிலோ வந்து வெள்ளப்பூடு 50 ரூபா 40 ரூபாயிலிருந்து நீங்கள் 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் நீங்கள் இவங்ககிட்ட வாங்கலாம். எது எதெல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கோ அதுலேயே வந்து மலிவு விலையில் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த குவாலிட்டி இருக்கும். நீங்கள் நல்ல காசு கொடுத்து வாங்குற பொருள் அதற்கான தரத்துலேயும் உங்களுக்கு கிடைக்குங்க. இங்கே இருக்கிற மளிகை கடைகளை பற்றியும் சொல்லணும். சின்ன சின்ன மளிகை கடைகள் தான், பெரிய ஹோட்டலுக்கான பலசரக்கு ஜாமான்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குட்டி மளிகை கடையில் தான் வாங்குவாங்க. ஏன்னா அதில் வாங்கும்போது லாபம் வந்து பெருசாக இருக்கும். இன்றைக்கி நாம் எல்லாருமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஷாப்பு அதில் எல்லாம் போயிட்டு காய்கறியெல்லாம் வாங்கி பழகிட்டோம். ஆனால் இந்த மார்க்கெட்டில் வாங்கும்போது தான் நமக்கு வந்து ரொம்ப டெட் சீப்பில் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த தகர டப்பா இரும்பு டப்பாலையெல்லாம் வந்து நீங்கள் அந்த பருத்தி அது இதெல்லாம் தானியமெல்லாம் போட்டு வச்சு பார்த்து வெகு காலமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இந்த சந்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாக்கியம் இனி இருக்காது. மேபி இந்த இடம் வந்து இடித்து மாற்றி கட்டி அந்த கடைகள்லாம் மாற்றப்பட்டதுன்னா எல்லாமே மாடர்ன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளப்பூடு கடை இருக்கிற சந்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை கடைகள் இருக்கும். ஒரு 4-5 கடைகள் நிறைய கல்யாண வீடு அது இது இளவு வீட்டுக்குமே நிறைய வெத்தலையெல்லாம் வாங்குவாங்க இல்லைங்களா. சந்தைக்கு வந்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். இதுக்குள்ளே ஒரு குட்டி பட்டாசு கடையும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பழனி காந்தி மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத ஜாமானமே இருக்காது. இங்கே யாராவது ஒருத்தரோட நம்பர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரத்தில் எப்போ கூப்பிட்டீங்கனாலும் பலசரக்கு காய்கறிகள் பழ வகைகள் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க. எந்த கவலையுமே பட வேண்டியதில்லை. பழனி மட்டும் இல்லைங்க, பழனியும் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-20 கிராமங்கள்ல இருந்துமே வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் ஜாமான்லாம் வாங்குவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மளிகை கடையில் எல்லாம் பலகாரம் அந்த வத்தல் குடல் அதெல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் பசங்கள்லாம் வாங்கி சாப்பிட்றது அதெல்லாம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த பலகார கடை அந்த சந்த ஆர்ஆர் ஸ்வீட்ஸ் இருக்குது, அதை நான் கடைசியில் காட்டுறேன். அதுக்குள்ளே போனீங்கன்னா அது ஃபுல்லாக பலகார கடை. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப டெச்சிப்பாக நீங்கள் வாங்கலாம். அந்தளவுக்கு வந்து லாபகரமான ஒரு டீலிங்காக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல பல்காக வாங்கும்போது நல்ல ரேட் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இதே 1 கிலோ 2 கிலோ வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் 10 கிலோ 20 கிலோ வாங்கும்போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து மளிகை கடைக்காரவங்கெல்லாம் நேராக இங்கே வந்து தான் இந்த பலகார ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. முக்கியமாக ஆர்ஆர் ஸ்வீட்ஸ் தான் நம்ம சொல்லணும். அவங்களுடைய அந்த டேஸ்ட்டு குவாலிட்டி அது எல்லாமே சூப்பர். பட்டையை கிளப்பிடுவாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கு இந்த சந்துக்குள்ளே வந்து ஏகப்பட்ட மளிகை கடைகள்லாம் இருந்தது. அதில் நிறையா வந்து ஆல்ரெடி காலி பண்ணி போயிட்டாங்க. அதனால தான் வந்து பல கடைகள் பூட்டியிருக்கு. இந்த லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வத்தலை கடை, ரைட் சைடில் பலகார கடை, அப்புறம் பூண்டு வெள்ளப்பூடு மானாவாரியாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற குவாலிட்டியில் வெள்ளப்பூடு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு மேக்ஸிமம் ஜாமான்லாம் வந்து வெள்ளப்பூடெல்லாம் இங்கே தான் வாங்குவேன். அப்புறம் எங்களுக்கு தேவையான பிஸ்கட்டு, அப்புறம் வீட்டில் ரேம்போன்னு ஒரு நாய் இருக்குது, அதுக்குமே வந்து வார வாரம் பிஸ்கட் வந்து பண்டில் வாங்கிட்டு வரும். அதுவுமே நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வந்து அந்த சந்தில் இருக்கிற கடையில் தான் வாங்குவேங்க. ஸோ இந்த மளிகை கடைகள்லாம் முதல்ல இருந்த இந்த சந்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் 4-5 பேர் இருந்தாங்க. நம்மளோட நம்ம பழனி சேனலுங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நின்று ஒரு 2 நிமிஷம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போனோம். இது வந்து ஃபுல்லாக இலைகள், அந்த இலைகள் வாழை பழம் வாழைக்காய் மண்டி அது எல்லாமே இருக்கிற சந்து. அதை எல்லாம் போய் பார்த்துட்டு ரிட்டன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து நின்று பேசிட்டு அவங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு ஹாய் சொல்லிட்டு நம்ம நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நான் பார்த்துருவேங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற ஐயா தான் வந்து இந்த சந்தையை பற்றி எல்லா வரலாறையுமே சொன்னார். ஸோ இப்போ நாம் போகிற இந்த சந்து தான் ஒரு முக்கியமான சந்துங்க. இது வந்து அந்த பலகார கடை சந்து அப்படிம்பாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த வெள்ளப்பூடு வெத்தலை கடை, இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சாக்லேட்டு பிஸ்கட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே, ஸ்வீட்டு காரம் அது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சந்துக்குள்ளே வண்டியில் போவாங்க. அதில் ஓட்டுற இந்த சந்தில் ஓட்டுறதுக்கு ஒரு தனி தில்லு திறமை வேணும். இதில் ஓட்டுனா மரண கிணறுலையே வண்டி ஓட்டிடலான்னு பாருங்களேன். நானே ஒவ்வொரு நாள் ரொம்ப ஏதாவது இதுக்குள்ளே போகணும்னா யோசிச்சு தான் போவேன். கூட்டம் இல்லைன்னா மட்டும்தான் போவேன். இதுக்குள்ளேயும் ரெண்டு பக்கமும் வண்டியெல்லாம் நிறுத்திக்குவாங்க. ஸோ இப்போ இந்த சந்தை வந்து இடிக்கப்பட போகுதுங்க. ஸோ இந்த சந்தை மாட்டு
ஃபேக்ட்ரி அமைச்ச அந்த மாநகராட்சி கிரவுண்டையும் வந்து நான் அதை ஓபன் பண்ணோடனே போய் வீடியோ எடுத்து போடுறேன். அந்த சந்தை எப்படி இருக்கு, இப்போ எப்படி அங்கே கட்டியிருக்காங்க, டெம்பரரி மார்க்கெட் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து ஒரு 1 வீக் கழிச்சு, ஏன்னா அந்த மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. இங்கிருந்து ஃபுல்லாக காலியாகி எல்லா கடைகளும் அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற அந்த காய்கறி கடைகளையும் அந்த பலசரக்கு கடையும் ஒரு 10 டேஸ்க்குள்ள வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ அதுக்கு அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஃபேஸ்புக் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா ஷேர் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பழனியில் ஒரு சேனல் இருக்குப்பா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் போடுறாங்கன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ஒரு குரோத்தை வந்து உங்கள் மூலியமாக தான் நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட மோட்டிவேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கும்போது தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதே மாதிரி பழனியை பற்றி பல அரிய தகவல்கள் இல்லை கோயில்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் அண்ட் கவின். நன்றி, வணக்கம்.